friends, welcome to my channel. In the video, we have two special and healthy snacks. In the video, we have a murungai poo. That is murungai poo. We have vadai. 1 cup of murungai poo, 2 cup of kadalai parppu. 7 vathal mulagai eduk vendum. இது இரண்டையும் நாம் 1 மணிக்கு தண்ணியில் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு இவை இரண்டையும் மீடத்து மிக்ஸியில் போட்டு கரகரப்பாக அரைத்தெடுக்க வேண்டும். முக்கியமாக இஞ்சியும் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி கொள்ள வேண்டும். இது போலவே கீரை வடை நாம செய்ய போறோம். அதற்கு கீரையை நறுக்கி எடுக்க வேண்டும். எல்லாத்தையும் வச்சிட்டு கீரை வடையும் இது முருங்கை பூ வடையும் நாம எப்படி செய்வோம்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வடை பிடிக்கணும் பார்க்கலாமா? மிக்ஸ் பண்ண காட்டிலார். முதல்ல முருங்கை பூ வடை செய்ய போறோம். அரைத்த பருப்பு அதன் மேல் முருங்கை பூவை போட வேண்டும். தேவையான அளவு உப்பு எடுத்து போட வேண்டும். பெருஞ்சீரகம், இஞ்சி மற்றும் உள்ளி, பெருங்காயம், வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நாம முருங்கை பூ பார்த்தோம்ல, அந்த முருங்கை பூவை கட் பண்ணி எடுத்தாவும் இங்கே மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வாழை இலையில தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம கீரை வடை செய்ய போறோம். கீரை வடை அதிலேயும் மாவு எடுத்து மிக்ஸ் ஆக்க வேண்டும். பருப்பு மாவு தேவையான அளவு உப்பு போட வேண்டும். இஞ்சியும் இது வெங்காயம் போட வேண்டும். பெருஞ்சீரகம் வேண்டாம். காயம் போட வேண்டும். ஆமா,
மிக்ஸ் பண்ண வேண்டும். மிக்ஸ் பண்ணி வடை செய்யுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைப்பூ வடையும் கீரை வடையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓ யம்மி, சோ கிரஞ்சி. நான் இப்போ டேஸ்ட் பார்த்தது கீரை வடை, இது வந்து முருங்கைப்பூ வடை. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சோ யம்மி, கீரை வடைய கூட பயங்கரமா தூக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதே போல நிறைய ரெசிபீஸை பார்க்கலாம். பாய் பாய்.